ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே முக்கியமான வீடியோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கவர்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் தமிழ் மொழி கட்டாயம் தமிழ் தாள் வந்து கட்டாயமாக நாங்கள் வைப்போம் அதை பாஸ் ஆனால் தான் வந்து நாங்கள் மற்ற பேப்பரே வந்து கரெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கான ஜீவோ பார்த்திங்கன்னா டிசம்பர் ஒன்னா தேதி வந்து கவர்மெண்ட் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க அந்த ஜீவோவில் வந்து அவங்க நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் தமிழ்நாட்டில் என்னென்ன ஜாபுக்கு வந்து எக்ஸாம் எக்ஸாம்ஸ் நடக்குதோ எல்லாருமே வந்து தமிழை வந்து கட்டாயமாக எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி எம்ஆர்பி இந்த மாதிரி சீருடை பணியாளர் வனத்துறை இந்த மாதிரி என்ன போஸ்டிங்க்கு வந்து எக்ஸாம் வச்சாலும் தமிழ் பேப்பரில் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க இளைஞர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேலை கிடைக்கணும் தமிழ் படித்தவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கணுங்கிற ரீசன்க்காக தான் இந்த மாதிரி ஒரு ஜீவோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ் நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஜாப் வாங்குறாங்க ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற ரீசன்க்காக தான் இந்த ஜீவோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க குரூப் ஒன்று டூ த்ரீ ஃபோர் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது ஸோ இதில்லாம் எப்படிலாம் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீடைல் வந்து பார்க்கலாம் ஸோ இதுக்கு பேசிக் ரூல்ஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுகிற எக்ஸாம் கூடயே வந்து உங்களுக்கு வந்து குவாலிஃபையிங் பேப்பர் அதாவது தமிழ் பேப்பர் வந்து வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா டென்த்து லெவலில் தான் இருக்கும் நீங்கள் வந்து இதில் ஃபார்ட்டி மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக வாங்கினா தான் பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் நாற்பது மார்க் வாங்கினா தான் நீங்கள் வந்து எழுதின எக்ஸாமே வந்து வேலியேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி முக்கியமாக சொல்லியிருக்காங்க இப்போ தமிழில் வந்து நீங்கள் நாற்பது மார்க் வாங்கினா தான் நீங்கள் வந்து குரூப் ஒன் எக்ஸாமுக்கு வந்து ஒரு எக்ஸாம் எழுதியிருப்பீங்களா அதை வந்து அவங்க வேல்யூஷனே பண்ணுவாங்க ஸோ தமிழ் தான் வந்து உங்களுக்கு வந்து பேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் டூ டூ ஏ இந்த எக்ஸாமுக்கெல்லாம் ரெண்டு லெவல் ஆஃப் எக்ஸாம் எழுதுவீங்க ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எழுதுவீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம் எழுதுவீங்க ரெண்டு ஸ்டேஜ் வந்து நீங்கள் எழுதணும் இதில் அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெயின் எக்ஸாம் வந்து எழுதுகிறப்ப வந்து அந்த மெயின் எக்ஸாம் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஏசிய ரைட்டிங்காக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங் எழுதணும் அதே மாதிரி ஷார்ட்டாக எழுதணும் அதே மாதிரி பிரீஃபாக எழுதணும் இந்த மாதிரி தான் வந்து அந்த மெயின் எக்ஸாம் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ குவாலிஃபையிங் பேப்பரில் வந்து நீங்கள் நாற்பது மார்க் எடுத்தால் தான் வந்து நீங்கள் எழுதுகிற மெயின் எக்ஸாமே வந்து அவங்க வேல்யூஷனுக்கு எடுத்துக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் நாற்பது மார்க் வந்து அதில் மினிமம் எடுத்தால் தான் வந்து நீங்கள் எழுதுகிற வந்து அந்த மெயின் எக்ஸாம் வந்து வேல்யூட் பண்ணுவாங்க ஸோ வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் தமிழ் வந்து படிச்சிருக்கணும் தமிழில் வந்து பாஸ் ஆகிருக்கணும் மினிமம் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வந்து ரெண்டு ஸ்டேஜ் ஆஃப் இருக்க எக்ஸாமில் வந்து மெயின் எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குரூப் த்ரீ அண்ட் ஃபோர் இதுல பாத்தீங்கன்னா ஒரே ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் தான் இருக்கும் ஸோ ஒரு எக்ஸாம் எழுதுவோ அந்த எக்ஸாம்ல வந்து நம்ம பாஸ் பண்ணிட்டா நமக்கு வந்து ஜாப் கொடுப்பாங்க இப்போ அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அதில் வந்து ஜென்ரல் தமிழும் இருக்கும் ஜென்ரல் இங்கிலீஷும் இருக்கும் இப்போ அந்த ஜென்ரல் இங்கிலீஷை வந்து கவர்மெண்ட் சைடில் வந்து தூக்கிட்டாங்க ஸோ ஜென்ரல் தமிழை மட்டும் அவங்க வந்து வச்சுக்கிட்டாங்க ஸோ தமிழ் தகுதி தேர்வு மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நூற்றம்பது மார்க்குக்கு வந்து உங்களுக்கு இருக்கும் அதுவும் அப்ஜெக்டிவ் டைப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு பார்ட்டாக வைப்பாங்க ஒன்று பார்த்திங்கன்னா பார்ட் ஏ இன்னொன்று பார்த்திங்கன்னா பார்ட் பியாக வந்து இந்த ஒரு எக்ஸாமே வந்து அவங்க பிரிக்கிறாங்க ஸோ பார்ட் ஏ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் தான் இருக்கும் ஃபுல்லாக எலிஜிபிலிட்டி தான் இருக்கும் பார்ட் பியில் பார்த்திங்கன்னா ஆஃபிஷியல் நம்மளோட சிலபஸ் ஜி கே ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி இதெல்லாம் வந்து பார்ட் பியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரே பேப்பரே வந்து ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணி வந்து அவங்க கேட்க போகிறாங்க இப்போ பார்ட் ஏல வந்து நீங்கள் ஃபார்ட்டி மார்க் எடுத்தால் தான் வந்து பார்ட் பியில் நீங்கள் எழுதினதே வந்து கரெக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ பார்ட் ஏல வந்து கண்டிப்பாக நீங்கள் நாற்பது மார்க் எடுத்துருக்கணும் பார்ட் பியில் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஜிகே ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி மற்ற எல்லாமே வந்து வரும் ஜென்ரல் ஸ்டடிஸ் எல்லாமே வந்து தான் இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைனல் மார்க் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஏழு எழுதின மார்க் பார்ட் பியில் ரெண்டையும் சேர்த்து தான் வந்து மார்க் வந்து அவங்க கேல்குலேட் பண்ணிப்பாங்க ஆனால் மினிமமாக நீங்கள் தமிழில் வந்து கண்டிப்பாக நாற்பது மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து பேசிக் ரூல் இதுலேருந்து நமக்கு தெரியுறது என்னன்னா தமிழ் வந்து கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் வேலை உங்களுக்கு தெரியலனா நீங்கள் வந்து எழுத முடியாது அப்படி தான் வந்து இந்த ஜியோவில் வந்து ஷார்ட்டாக வந்து சொல்ல வராங்க ஸோ எல்லாருக்குமே தமிழ் தெரிஞ்சு நீங்கள் வந்து தமிழ் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் கவர்மெண்ட் ஜாபில் இருக்க முடியுங்கிறது தான் இந்த ஜியோவில் வந்து சொல்ல வர விஷயம் ஸோ இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பொருந்துன்னு சொல்லியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து இது பொருந்தாது லைக் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி இதுக்கெல்லாம் வந்து இந்த விஷயங்கள் பொருந்தாது தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா எக்ஸாமுக்குமே வந்து இந்த விஷயங்கள் பொருந்தும் இந்த அஃபிஷியல் ஜியோ வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே போகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து தமிழ் மீடியமில் படித்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப குட் நியூஸ் தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தமிழ் படிச்சிருக்கோம் இங்கிலீஷ் நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும் ஸோ அவங்களாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க எஸ்எஸ்சி ஆர்ஆர்பியில் இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்து இப்போ வந்து தமிழ் படித்தவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு ஸோ இதை யூஸ் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலீஷ் படிச்சிருக்கவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் பட் வந்து நாற்பது மார்க் எடுத்தாலே பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணி படிச்சு பாஸ் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து இந்த ஜீவோவில் சொல்லியிருக்காங்க நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சிருக்கேன் தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்